ரிஷபராசி என்பர்களே, போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து எடுத்து பண்ணுவேன், நீங்கள் தான் ஜெயிப்பேன். ரொம்ப சிரமப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையாக நெக்ஸ்ட் லெவலுக்கு வளதாக இருக்கும். இப்போ முடிஞ்சுதா அப்பா, இந்த காரியம் முடிஞ்சு அடுத்து என்ன கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருந்துருக்கும். அஷ்டம சனியில் மனதளவில் இருக்கக்கூடிய சிறு சிறு சிரமங்கள் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். நேற்று ஒருத்தர் பார்க்க வரும்போது சொல்லியிருந்தார், சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நான் என்ன பண்ணுறது, ரிஷபராசி சார், ரோஹிணி நட்சத்திரத்தில் இருந்துருக்கேன், என்னமோ தெரியல சார், நான் முடிஞ்ச வரைக்கும் போராடின்னுருக்கேன், ஆனால் அஷ்டம சனி பாருங்கள் ஒரு பெரிய பாடத்தை கொடுக்குது. எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணுறது கிடையாது, நமக்கு ஒரு பெரிய பாடம். யார் யார் உதவிகள் இருக்கா, யார் உதவி இல்லை, யாருடைய குணாதிசயங்கள் எப்படி, யாரெல்லாம் நம்மக்கிட்ட எப்படி பேசினா இப்போ எப்படி இருக்காங்கிற ஒரு பெரிய ரகசியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அது இன்றைய தினத்தில் ஏதேனும் புதிய பொருட்கள் வாங்கலாமா, இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஞாபக சக்தியோடு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து ரொம்ப அழகாக பண்ணக்கூடிய அற்புதமான தினம். ரிஷபராசி என்பர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும், ஏதேனும் புதிய முயற்சிகள் லாபத்தை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு.